ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பொதுவாகவே நம்ம புதுசாக ஏதாவது புறா வாங்கிட்டு வந்தோம்னா அந்த புறா நம்ம வீட்டில் பழகணுன்றதுக்காக அதுக்கு ரெக்க கட்டு போட்டு விடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 மாதத்துக்கிட்டக்க அந்த புறாவை ரெக்க கட்டிலே வச்சுருப்பாங்க. முக்கியமாக புதுசாக புறா வளர்க்குறவங்க அப்போ தான் புறா வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அந்த புறா நம்ம மட்டும் பழகிருச்சா இல்லையான்னு அவங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால் ரெக்க கட்டு அவுக்க வந்து அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா ரெக்க கட்டை அவுத்தா பறந்துருமோன்ற பயத்தில் அவுக்க மாட்டாங்க, தொடர்ந்து ரெக்க கட்டிலே வச்சுருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம ரெக்க கட்டு போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா அதோட பழைய ரெக்க கட்டை அவுத்துட்டு இந்த மாதிரி 2-3 தடவை புறாவை ரெக்கையை அடிக்க விடுங்க. அப்புறம் இதோட ரெக்கையை நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு திருப்பி நீங்கள் எப்பவும் போல் ரெக்க கட்டு வந்து போட்டுக்கலாம். அந்த புறா நம்ம வீட்டில் பழகிற வர 15 நாளைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை போட்டிருக்க ரெக்க கட்டை அவுத்துட்டு ரெக்கையை நல்லா இழுத்து விட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் ரெக்க கட்டு போடுங்க. இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம்னா, புறா ரெக்க கட்டில் இருக்கும்போது அதோட ரெக்கையை ஃபுல்லாக விரிக்க முடியாது. பாதி ரெக்கை வந்து மடக்கி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து ஒரு 2-3 மாதத்துக்கிட்டக்க இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்கைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நின்றும். அப்புறம் இதே மாதிரி ரொம்ப நாள் ரெக்க கட்டு போட்டு வச்சுருந்தோம்னா புறாவோட ரெக்கை வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். சில புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்க கட்டு அவுத்தக்கப்புறமும் அந்த ரெக்கை வந்து நிற்கவே நிற்காது, கீழே தொங்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் 20 நாளைக்கு ஒருக்கா அந்த ரெக்கையை நல்லா இழுத்து விட்டுட்டு திருப்பி ரெக்க கட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி ரெக்க கட்டு போடுறீங்க, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டிங்கன்னா ரெக்கையில் ரத்தம் கட்டிடும். ரத்தம் கட்டிடுச்சுன்னா அந்த ரெக்கைகளுக்கு சதைப்பகுதி வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் புறாவால் சரியாக பறக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான டேப்பை யூஸ் பண்ணியே ரெக்கையை கட்டி விடுங்க. அதுலேயுமே ரொம்ப டைட்டாக கட்டிடக்கூடாது. சில பேர் உருவிருன்ற பயத்தில் இழுத்து பிடிச்சனால டைட்டாக கட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரியே வச்சு கட்டி விடுங்க. இந்த டேப்பு வந்து ரெக்கையில் நல்லா ஒட்டிக்கிறோம், அவ்வளோ சீக்கிரத்தில் உருவிட்டு வராது. அதனால தான் ரெக்க கட்டுக்கு இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.